திரைப்படத்துறைக்கு நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரே அமைப்பு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அறிந்து இன்றைக்கு திரைப்படத்துறையிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, இதை களைவது எப்படி என்று தானாகவே அவர் சிந்தனை செய்து பல்வேறு முறை தியேட்டர் அதிபர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, இயக்குநர்கள் சரி, அடிக்கடி நாங்கள் சந்திக்கக்கூடிய எங்களது அன்பு அமைச்சரை நாம் பெற்றதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கவிதா சொன்ன மாதிரி யார் போனாலும் இன்முகத்தோடு வரவேற்று அவங்க பிரச்சனை என்ன இதுக்குன்னு கேட்டு செஞ்சிருவோம் அதை யோசனை பண்ணி இப்போ எல்லாம் பேசிடுவோம், அது எதுவும் நோவே சொல்ல மாட்டார் எங்கள் அமைச்சர். அத்தகைய ஒரு அமைச்சர் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து குறும்பட தயாரிப்பாளர்களுக்கு கூட தியேட்டர் தேவைப்படும், ஏன்னா தியேட்டர் இருந்தால் தான் நான் படம் போட முடியும். ஏன் ஜான்சி, ஆகவே தியேட்டர் அதிபர்களோடு நம்ம ஒரு உறவை ஏற்படுத்தி அது சரியாக டிக்கெட்டுகள் விற்கப்பட வேண்டும். தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் அதிபர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக டிக்கெட்டுகளை எல்லாம் ஆன்லைனில் மட்டுமே விற்கப்பட வேண்டும் என்று அற்புதமான ஒரு திட்டத்தை அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவிலே இந்த சினிமாவை காப்பாற்றும் என்று நான் நம்புவதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கெல்லாம் தெரியுமோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். நாளைக்கு கூட அதை பற்றி முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அண்ணன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தமிழ் திரை உலகம் இனி மேல்மேலும் மேல் நோக்கி வளரும் என்று நான் இந்த சபையிலே தெரிவித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த குறும்படம் சாதாரண படம் அல்ல, இது ஒரு பாடம். அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு பாடம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மனது வைத்தால் இது ஒரு பாடமாக, இந்த படம் அல்ல இந்த விஷயம், இந்த விஷயம் குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜிலேயே இது சொல்லி கொடுத்துடணும். எல்கேஜி யூகேஜிலேயே எப்படி வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அந்த டீச்சருக்கு சொன்னால் கேட்டுருவோம். அதுக்கே ஒரு ரைம்ஸ் போட்டே சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதை கட்டாயமாக ஒரு அது ஒரு பாடமாக நம்ம வச்சா நமது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றியை நாம் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். நம்ம எல்லோரும் கைத்தட்டி அதை ஒரு பண்ணோம்னா எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிடும் ஒருத்தன் எதுக்காக எப்படி தொட்டால் என்ன அர்த்தம்ன்றதை சொல்லிடணும், ஒருத்தன் எங்கே தொட்டால் என்ன அர்த்தம்னு குழந்தைங்களுக்கு சொல்லிடணும், அவ்வளோதான். அப்புறம் நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்று, ஒரு ஆண் பிள்ளை ஒழுக்கமானவனாக வளர்ந்தால், பெண் பிள்ளை ஒழுக்கமானவனாக வளர்ந்தால் அது பெண்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஒரு ஆண்மகன் ஒழுக்கமாக வளர்ந்தால் அது மனித சமுதாயத்துக்கே பெருமை. இந்த ஒழுக்கம் எங்கே விதைக்கப்படுகிறது? பள்ளியில் தான். சிறு குழந்தைகளாக வளரும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க. அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதில் நாம் நம் தமிழர்கள் தமிழ் பள்ளிக்கூடங்கள் முன்னணியில் இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்பதை தான் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதை அற்புதமாக அனைத்து பொறுப்புகளையும் தானே ஏற்று கவிதா அவர்கள் எங்களை எல்லாம் மிரட்டி வர வைத்து இதை பார்க்க வைத்து உட்காருங்க சார், இன்னும் சார் வர லேட் ஆகும், இன்னொரு தடவை பாருங்கள் அப்படி என்றால் கட்டளை பிறப்பித்து யாருக்குமே பயப்படாத நாங்கள் எல்லாமே பயந்து ஆனால் பார்த்ததுக்கு அவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா கவிதாவுக்குள்ளே இத்தனை ஒரு விஷயங்களா. நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். இதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க, ஏன்னா இது நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, ஜிப்ரன் ஆகட்டும் நம்ம நட்டி ஆகட்டும் அவரெல்லாம் வந்து எவ்வளோ பிஸியான ஆக்டர், 3-4 படம் நடிச்சுட்டு இருக்காரு, நடுவில் இதுலேயும் வந்து ஒரு 2 நாள் நடிச்சுட்டு போயிருக்காரு. நன்றி நட்டி. ஜிப்ரன் அவர்கள் அற்புதமான இசையமைப்பாளர். அது எல்லாத்தையும் மீறி நம்ம அண்ணன் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள், அவர் ரொம்ப பிஸியஸ்ட் மேன், அது அவருக்கு கல்வி பெரிய மிகப்பெரிய கல்வியாளர் அவர். அவர் இந்த திரைத்துறையின் மேல் இருக்கிற ஈடுபாடு, ஏன்னா அவங்க அப்பாவுடைய பிளட் அவருக்கு, புரட்சி தலைவரோடவே பயணித்தவர் திரு ஐஸ்வரி வேலன் அவர்கள். ஆகவே நாங்களெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்தே நண்பர்கள். அவரும் இந்த படத்தை வாழ்த்த வந்திருப்பது இந்த படத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு. எங்களுடைய பகுதியின் எம்எல்ஏ அண்ணன் விருகை ரவி அவர்கள் வந்தது மிக மிகவும் சிறப்பு. ஏன்னா
அவர் இங்கே நமக்கு எந்த நம்ம இந்த பகுதியில் சரி மெட்ராஸை பொறுத்தவரையில் சினிமாக்காரங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ரவி அண்ணன் கடிச்சா போதும் உடனே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார். அது நம்மகிட்டயே கேட்க மாட்டாங்க, நேராக அவருக்கு டைரெக்டாக ஃபோன் போயிடும். நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்கண்ணே. ஸோ அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். அவர் வந்து இந்த படத்தை வாழ்த்த வந்திருப்பது நமக்கு அனைவருக்கும் பெருமை. அது தன்ஷிகா அவர்கள் அது சூப்பர் ஆக்ட்ரஸ், அவர் பெரிய ஹீரோ கேரக்டர். அவங்க அந்த படங்கள் எல்லா படங்களும் பார்த்துருக்கேன் ரஜினி படத்தில். அது மட்டும் இல்லை, ஒரு மலேசியன் ஃபில்ம் மலேசியாவிலேயே எடுத்த ஒரு படம் பார்த்தேன், மிக அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்து பேர் என்னது? எஸ் அற்புதமான படம். அது ஒரு குழந்தையை வச்சுட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு படம் எடுத்திருக்கிறது வந்து அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கைத்தட்டல். எப்போவுமே வந்து தினமலர் கவிதா அக்கா அப்படி தான் நான் கூப்பிடுவேன். ஏன்னா நிறைய சோஷியல் சர்வீஸில் ஈடுபட்டுட்டு வராங்க, நானும் அதில் கொஞ்சம் கலந்துப்பேன். அப்பப்போ சொல்லுவாங்க, தன்ஷிகா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். சரி, எப்போ பண்ணாலும் ஏதோ ஒரு சோஷியல் சர்வீஸ் சார்ந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே வரும்போது கூட நான் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி தான் வந்தேன். வந்ததில் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. எங்கேருந்து இந்த விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம். இப்படி நடந்துக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு தண்டனைகள் அமையணும். அதுக்கு கவர்மெண்ட் எல்லாரும் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஃபிலிம்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு இந்த மாதிரி எடுக்கப்படுது, மக்களுக்கு சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஏதாவது ஏதோ ஒன்று சும்மா நம்ம செல்ஃபி எடுத்து போடுறதா இல்லாமல் ஏதோ ஒரு நியூஸ் போடுவோமே, ஏதாவது ஒரு விஷயத்த வேல்யூபிளாக போடுவோமேனு சொல்லிட்டு எப்போவுமே அந்த ஒரு சின்ன ஒரு எங்கள் சைட்லேருந்து ஒரு சோஷியல் அக்கறை. அப்படி நான் வந்து ஒரு ஒரு ஆக்ட் வந்து போட்டிருந்தேன், அதாவது குட் டச் பேட் டச். அவங்க அம்மா வந்து குழந்தைக்கு சொல்லித்தரதை வந்து ஒரு வீடியோ பண்ணி யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த மாதிரி. எனக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க, நான் உடனே எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன். இந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே நம்ம செய்கிற விஷயங்கள் நிறைய குழந்தைகளுக்கு வந்து போய் சேர்றதில்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள ரொம்ப இந்த படத்தில் சொன்ன மாதிரி அந்த கவனிப்பு, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்க சுற்றி இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கிறது இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது. அது அது ரொம்ப கவனிக்கப்படணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்மளே வந்து இதாக இருக்கக்கூடாது, அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த படத்தில் எல்லாருமே நடித்து ரொம்ப அழகாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது தினம் இவங்க கவிதா வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமோடு நிறுத்திடாமல் இந்த கான்செப்டை வந்து ஒரு பெரிய படமாக பண்ணணும். இப்போல்லாம் வந்து கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்காக வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப கம்மியான அளவு. இவங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியான ஒரு ஒரு விஷயன்றதும் நான் இந்த விஷய இடத்துல சொல்லிக்கிறேன். இது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்ம வந்து எந்த அளவுக்குலாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். தினமலர் அவங்க பத்திரிகை அவங்களுக்கு பெஞ்சமின் சார் அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு. ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ் இது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன இந்த ஒரு விழாக்க கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. அலுவலக நடுவில் அமைச்சர் வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு நன்றி. அது எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய அலுவலர்கள் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கு ஈரோடு மகேஷ்க்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
அண்டு ஒரு நல்ல படம். என்னென்னா இந்த எதிர்ப்பாளன் பற்றின ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் தேவை, அது ரெண்டு சைடும் தேவை. பெண்களாவது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்க கைட் பண்ணுவாங்க, ஆம்பளைங்களுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஸ்கூலில் எஜுகேஷன்லேயே வந்து இது ஒரு பீரியட் வச்சிங்கன்னா மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம், ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.